குமாரபாளையத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் பண்டிகையை முன்னிட்டு தீமிதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 5000 பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த 16 கிராம மக்களுக்கு இஷ்ட தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழா கடந்த 13 தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 20 தேதி மறு பூச்சாட்டுதல், 24 தேதி கொடியேற்றம் என தினசரி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. விழாவின் 15 நாளான இன்று முக்கிய நிகழ்வான தீமிதி விழா நடைபெற்றது. இதில் கடந்த 15 நாட்களாக கடுமையான விரதமிருந்து மஞ்சள் நிற ஆடை அணிந்த ஆண்களும் பெண்களும் இன்று அதிகாலை காவிரியில் புனித நீராடி சக்தி அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கோவிலின் தலைமை பூசாரி சதாசிவம் தலையில் பூக்கரகத்துடன் காளியம்மன் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த 21 நீளம், 4 அகலம் கொண்ட தீமேடையில் தீமிதித்து தீமிதி விழாவை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆண்களும் பெண்களும் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் சிலர் தங்களது குழந்தைகளுடனும் அலகு குத்தியபடியும் தீமிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை பொங்கல் விழா நடைபெற உள்ளது. குமாரபாளையம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனா்.